ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு அவர் வின்னர்ஸ் பர்ஸ். நான் தான் உங்கள் வினோத். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, பட்ஜிஸோட ப்ரீடிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், எந்த மாதிரி வைட்டமின்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் இதோட சேர்த்து மேல் ஃபீமேல் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். சம்மர் கேரையும் பார்ப்போம். ப்ரீடிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இம்சியில் அப்படின்றதையும் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுங்கள், ஒரு நாலு பேர் வாங்கி விடுங்க. நாலு பேர் இல்லை மூணு பேர் வாங்கி விடுங்க ஒரு குரூப்பாக. அந்த மூணு பேரில் எது செட் ஆகுதோ அதை வந்து செப்பரேட் பண்ணி தனியாக ஒரு இன்னொரு கேஜில் வந்து போடுங்க. பாட் கட்டாமல் போடுங்க அந்த தான். அதுக்கப்புறம் அது வந்து நல்லா வந்து உள்ளே பழகும். அப்போ வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுங்க. எப்படின்னா, சம்மர் டயத்தில் வந்து புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி கொடுங்க. அப்புறம் ப்ரீடிங் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அதாவது எப்படின்னா, இந்த விமலால், அப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து நான் கடைசியாக நான் காட்டுறேன். இப்போ அதெல்லாமே இன்சியலாக கொடுத்துக்கோங்க. அப்புறம் பேர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த பேரில் மேல் ஃபீமேல் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது எப்படின்னா, மேலே இருந்துச்சு அப்படின்னம்னா அதோடய நோஸ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து நார்மல் பர்ஜிஸ்க்கு. இதே ரெட் ஐ பர்ஜிஸ் பார்த்திங்க அப்படின்னம்னா மேலுக்கு வந்து நோஸ் வந்து ஒயலட் கலரில் இருக்கும். ஃபீமேல் பார்த்திங்க அப்படின்னம்னா நார்மலாக இருக்கட்டும் இல்லை ரெட்டையாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே வந்து சேம் ப்ரௌன் தான் இருக்கும் ஃபீமேலுக்கு நோஸு. சில லோ பஜ்ஜிஸ் ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் மேலேயும் ஃபீமேலையும் செப்பரேட்டாக பிரித்து ஒரு 20 days வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மேட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்காக உள்ளே விடுங்க. அந்த கேஜில் ரெண்டையும் சேர்த்து விடுங்க. அப்போ கொஞ்சம் செட் ஆயிரும். எப்படி செட் ஆயிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரீடிங் ரெடி ஆயிருச்சுன்னா மேல் வந்து ஃபீமேலோட ஹெட்டு பார்த்திங்களா, அதை பீக்கால் வந்து தடை விடும், கொஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது கொஞ்சிறதுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கும் இந்த விஷயம். இது வந்து ஃபஸ்ட்டு இன்சியல் ஸ்டெப்பு பண்ணுறது. செகண்ட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் கட்டில் போனோ இல்லை மினரல் பாக்ஸோ வச்சுருப்பீங்க, அதை போய் ஃபீமேலும் மேலும் சாப்பிடும். ஆனால் ஃபீமேல் தான் அதிகமாக சாப்பிடும். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அது இது வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், பாட்டை தைரியமாக கட்டிடுங்க. தேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, பாட்டை நீங்கள் கட்டினதுக்கப்புறம் மேலும் ஃபீமேலும் சேர்ந்து அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். அதில் எதாவது டஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது, இது வந்து தேர்டு ஸ்டெப்பு. ஃபோர்த் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஃபுட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்து மேல் வந்து எடுத்துகிட்டு ஃபீமேலுக்கு ஊட்டி விடும். இது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஃபிஃப்த்து ஸ்டேஜ் என்ன பண்ணுன்னா, மேட்டிங் ஸ்டார்ட் பண்ணும். அதாவது மேட் பண்ணும். மேட் பண்ணும்போது மெயினாக நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து கேஜில் ஸ்டிக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னம்னா ஸ்டிக்கில் தான் உட்காந்து மேட் பண்ணும். அந்த ஸ்டிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மேட்டிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சரியாக மேட் பண்ணலன்னா எக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது எக்கு வைக்கிற ஸ்டேஜ் தான். இதில் அந்த எக்கு வைக்கும்போது நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணுங்க. அதாவது தேனை, அப்புறம் நெல், இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். தேனை எப்பயுமே கொடுங்க. நெல் வந்து சீசன் பொறுத்து கொடுங்க. அதாவது வெயில் காலமாக இருந்துச்சுன்னா கொடுக்காதீங்க, குளிர்காலத்தில் கொடுங்க நெல், ரொம்ப நல்லது. ஏன்னா அது நெல் வந்து கொஞ்சம் ஹீட்டு. ஆனால் குளிர்காலத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். முட்டை வைக்கிறதுக்கு நெல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா கொழுப்பை வந்து நெல் கரைக்கும். சில பேர்ட்ஸ் முட்டை வைக்கலைன்னா கொழுப்பு இருக்கும், அந்த கொழுப்பெல்லாம் வந்து நெல் கரைச்சிரும். அப்புறம் தினையை வந்து ப்ரீடிங்க்காக ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் இதில் சஜஷனாக கொடுக்குறேன், பாருங்கள். அது காக்டெயில்ஸ்க்கு, பர்ஜீஸ்க்கு, எல்லாத்துக்குமே செட் ஆகும். நான் அது பண்ணியிருக்கேன். அது வந்து விரும்பி சாப்பிடும் எல்லா பேர்ட்ஸுமே. சரி, அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரீடிங் இன்னும் சீக்கிரமாக இருக்கும். அப்புறம் சாம்பல் இருந்துச்சு அப்படின்னம்னா அதையும் உங்கள் கேஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா சாம்பல் சாப்பிட்டாலும் முட்டை சீக்கிரமாக வைக்கும். அப்புறம் புத்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வச்சுக்கோங்க. அதுக்கும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன், அதை எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்றது. அதையும் இதில் கொடுக்குறேன், பாருங்கள். இதெல்லாமே ரொம்ப நல்லது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னம்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைட்டமின் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து விமரால்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வைட்டமின்க்கு, ப்ரீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து வீக்லி 3 times வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, 1/2 liter தண்ணியில் வந்து அந்த ட்ராப்ஸ் மாதிரி வைப்பாங்களே அந்த ஃபில்லர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மூணு சொட்டு ஃபில்லர் வந்து கொடுக்கணும். அது ஃபில்லரில் எடுத்து 3 சொட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும் தண்ணியில், 1/2 liter தண்ணியில்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு வைட்டமின் டேப்லெட் தான். இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, தேனை, இதில் வந்து நீங்கள் தினையோ இல்லை வேறு ஏதாவது ஃபுட்டோ அதில் வந்து இதில் ஒரு டேப்லெட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஹாஃப் டேப்லெட் கூட கொடுக்கலாம், ஒரு டேப்லெட் கொடுத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கொடுங்க போதும், இதுவும் வந்து ப்ளீடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சொல்கிறேன் என்னென்னா, ஃபுட்டு வந்து ஜாஸ்தி வைங்க அப்படின்னம்னா அது முட்டை வைக்கும்போது நிறையா ஃபுட்டு எடுத்துக்கிறோம், அதனால் மெயினாக உங்கள் கேஜில் ஃபுட்டை ஜாஸ்தி வச்சுக்கோங்க, தண்ணி அதே மாதிரி நிறையா வச்சுக்கோங்க. ஏன்னா அது அடை உட்காந்துருச்சு அப்படின்னம்னா அதை வந்து அந்த ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது குளிக்க செய்யும், அதனால் வந்து தண்ணியும் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இது ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், தயவுசெய்து. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தானே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு புது புது வீடியோ வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.